சென்னை திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓட்டிரியில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது சொந்த தொகுதியான கொளத்தூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை ஓட்டேரியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு, மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி எம்பி தயாநிதி மாறன், சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து அயனாவரம் பேருந்து நிலையம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்கள பணியாளர்களுக்கு சிற்றுண்டிகளை வழங்கினார். முகக்கவசம், கிருமி நாசினி அடங்கிய தொகுப்புகளையும் முன்கள பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் குடிசை மாற்று பகுதியில் உள்ள நியாய விலை கடைகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கொரோனா நிவாரண தொகையான 2000 ரூபாயை பயனாளிகளுக்கு முதலமைச்சர் வழங்கினார். இதையடுத்து தமது சொந்த தொகுதியான கொளத்தூருக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி, மளிகைப் பொருட்கள், முகக்கவசம் மற்றும் ஊக்கத்தொகை அடங்கிய நிவாரண தொகுப்பை முதலமைச்சர் வழங்கினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான இந்த உதவிகளை தமிழ்நாடு முழுக்க மக்கள் வழங்கணும் என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக அதிலே ஒன்றிணைவோம் வாழ முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு எடுத்த உடனே மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல்ல கனிவோடு பார்க்கக்கூடிய மாற்றத்தின் தூதர், மாற்றுத்திறனாளிகளின் தோழர் ஐயா முதல்வர் அவர்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுடைய விஷயம் அப்படின்னா என்றைக்குமே அவருடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமாக இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு போய் உதவுங்க அப்படின்ற ஒரு அறைகூவலை முழுக்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்த வண்ணமாக குளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐயா வீட்டு இது கை சரி பண்ணிக்கிறது, சானிடைசர் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மிகப்பெரிய மகிழ்ச்சி. எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய ஐயாவுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். சட்டமன்ற அலுவலகத்திற்கு அருகில் இருந்த வீடுகளுக்கு சென்ற முதலமைச்சர் அங்கிருந்த முதியவர்களிடம் நலம் விசாரித்தார். கொரோனா காலத்தில் பாதுகாப்புடன் இருக்கும்படியும் பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் தங்களிடம் நலம் விசாரித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். வரும்போது விஷ் பண்ணுவோம், நாங்களும் வந்து வெயிட் பண்ணி பார்த்து விஷ் பண்ணுவோம், அவரும் விஷ் பண்ணுவார். இவரோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு இந்த மரம் நடணும்னு சொல்லி. அப்புறம் அந்த மரம் நட்டதுக்கு ப்ரைஸும் கொடுத்துருக்காரு அவருக்கு. அது இன்னமும் இப்போ வருவாருன்னு நான் நினைக்கல, ஆனால் வந்தார், விஷ் பண்ணார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஆமாம், அவர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார், நல்லா இருக்கோன்னு சொன்னோம். அவன் கரோனால ஜாகிரதையாக வீட்டில் மாஸ்க் போட்டுட்டு இருக்குமானார். வரும்போதெல்லாம் நாங்கள் பார்ப்போம், விஷ் பண்ணுவார், அவரும் பார்ப்பார். கொஞ்சம் இந்த மரம் நடும்போதெல்லாம் கூட அவரும் கூப்பிட்டு இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்ன கூப்பிட்டாரு. நாங்களும் அது கூட தண்ணியெல்லாம் ஊற்றி பண்ணோம். ஆனால் அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார், வந்து விசாரிக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு, ரொம்ப நன்றி சொல்லுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.